ஸ்தோத்திரமும் கனமோ வல்லமையும் பலனோ ஸ்தோத்திரமும் கனமோ வல்லமையும் பலனோ மாட்சிமையும் துதியோ எப்போதும் உண்டாகட்டும் மாட்சிமையும் துதியோ எப்போதும் உண்டாகட்டும் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோ ஆவி ஓ அன்பு செய்கின்றோ ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே இசையா ராஜனே மகிமைக்கு ஓலமரஹத்துலரோ மங்காதவரே மகிமைக்கு பிரகாசமே ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ ஓ அன்பு ஏசையா பிதாவே ஆராதிக்கின்றோ இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ ஆவியானவரே அன்பு செய்கின்றோ ஆவியானவரே அன்பு செய்கின்றோ உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் இயேசையா அம்பலஹத்துலரோமது எல்லா சத்தியமானவைகள் உமது ஆமே சத்தியம் ராஜாவே ஆராதிக்கின்றோ அன்புலகரபலகரபரபா ரியக்கரபலரோ அன்பு செய்கின்றோ இதாவே ஆராதிக்கின்றோ இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ ஆமென் அன்பு இயேசையா ஆவியானவரே அன்பு சத்தமாயானவரே கரட்டியத்திலரே மகனாக தெரிந்து கொண்டே என்னை மறுபடி பிறக்க வைத்தீ மகளாக தெரிந்து கொண்டீர் மறுபடி ஹல்லேலூயா ராஜாக்களோ ஓ ராஜாக்களோ ஆசாரியர்களும் ஓ காட் ஆராதிக்கின்றோ
ಕಲ್ಪರಬಲ ಕರಟರಂದರ ಮನೆಯ ಕಲಬ ಶಿಯ ಕಲರು ಆರಾಧಿಕೋ சொல்லுங்க அன்பு ரோம் பிதாவே ஆராதிக்கின்றோ இயேசுவே glory to God உமை உயர்த்துகிறோம் உமை உயர்த்துகிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் தெய்வமே ஆவியா துயாவியானவரே அன்பு என்றோ ஆராதிக்கின்றோ பார்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ ஆராதிக்கின்றோ அன்பு செய்கிறோ ரகதலபா எவ்வளவு பலம் அக்கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி கத்தர மகிமைப்படுத்த முடியுமோ ராஜாவை கனம் பண்ணி அப்படியே நல்ல வலது கரத்தை உயர்த்தி நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஏன் ஆத்மா பாடு ரட்சக தேவனே நீரேத்தனை பெரியவ ஏன் ஆத்மா பாடு ரட்சக தேவனே நீரேத்தனை பெரியவ Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God to thee. ஏன் ஆத்மா பாடு ரட்சக தேவனே நீரேத்தனை பெரியவர் யூ ஆர் கிரேட் ஓ லார்ட் ஏன் ஆத்மா ரட்சக தேவனே ராஜா நீரே தனை பெரியவ தகப்பனே நீர் ஒருவர் மாத்திரமே எல்லா கணத்திற்கும் பார்த்திர எல்லா மகிமைக்கு பார்த்திருப்பா இந்த நல்ல ஆராதனை உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் ஜனங்கள் உம்மை சந்திக்கும் ஒரு நல்ல மகத்துவ தேவ சமூகத்தை எங்கள் நடுவில் நீர் அனுப்புவீராக நீர் ஒவ்வொருவர் இன்றைக்கு சந்திக்கும் அளவுக்கு அவர்கள் தங்களை உமக்கு நேராக்கும் அளவு தேவன் உம்முடைய பிள்ளைகளை இடைபட்டு வழி நடத்துவீராக ஆட்கொள்ளுங்க முழுவதும் உங்க பிரசன்னம் முழுவதும் உங்க மகிமைங்களை இன்றைக்கு மூடிக்கொள்ள நாங்கள் வேண்டுகிறோம் தேவ பிரசன்னம் எங்களை வழி நடத்துவதாக ஆவியானவரே முழுவதும் உங்க கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் பிதாவின் நாமம் மகிமைப்படட்டும் இரட்சகர் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும் தேவ திட்டம் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் உட்காருங்கள் ஒரே ஒரு பாடல் அருமையான சார்லஸ் பாடும் போது தயவு செய்து இணைந்து பாடுங்கள்
கர்த்தரை ஆவியிலே பாடி ஆவியிலே களி கூறுங்கள், அது உங்களை ஆசீர்வதிக்கும். நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். உன்னத பாடல்கள் பாட்டு புஸ்தகத்திலே 317வது பாடல். நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஓ நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. மாற்றினி துன்பங்களை இன்பமாக மாற்றினி, தீமைகளை நன்மையாக மாற்றினி, துன்பங்களை இன்பமாக மாற்றினி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நீர் நன்றி சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றி நீர் நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே.
நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே சேர்ந்து நாம் இன்னொரு பாடலையும் பாடுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இந்த காலை நேரத்தில் ஆமென், உங்களுடைய பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்து, ஆண்டவரே நான் முற்றிலும் உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன் என்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகமாக இருக்குமே என்றால், ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகவே மாட்டீங்க. ஆமென், கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். ஆமேன், அவர் உங்களை நிச்சயமாய் ஆதரிப்பார். ஆமேன், அவருடைய தயவு நம்மை அளவில்லாமல் மூடிக்கொள்ளும். சேர்ந்து பாடுங்கள். கர்த்தருடைய மகிமை ஆமேன் நம்மை அற்புதமாய் வழி நடத்தும். ஹல்லேலூயா, சேர்ந்து அவர் மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை அதிசயம் செய்வா. நீதிமன் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. நீதிமன் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம். நம்மை காக்கும் தேவனவர், நல்ல கைய தட்டி அத்தனை பேரும் ஆவில பாடி, நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலாய். ஓ, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை சொல்லுங்க அதிசயம் செய்வா, அவரே உன்னை அதிசயம் செய்வா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ, அவரே உன்னை அணைத்துக் கொள்வா. தகப்பனும் தாயும் அவரே நம்மை, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை. கரம் தட்டி
கர்த்தனம் சார்ந்து இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் கர்த்தனம் சார்பில் ஓரமா கஷியத்தல கரலா ஓ கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை கிருபை தெய்வ மகிமை வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ அவரே எல்லாம் வாய்க்க செய்வார் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ அவரே எல்லாம் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அப்படி முழங்கால் படிடுவோமா அத்தனை பேர் முழங்கால் படிட்டாமே அதிசயம் செய்வார் கரங்களை நல்லா தட்டி அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் ஓ நீதி மட்டல்லாட விட மாட்டா நித்தமும் காத்து நீதிமன் தள்ளாட விட மாட்டா நித்தமும் காத்து கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை glory to God தேவ மகிமை அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் அவரே உன்னை ஹல்லேலூயா கிருபை 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 கர்த்தனம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் கர்த்தனம் சார்பில் வாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே கலக்கங்கள் வெளியேறட்டும் பயங்கள் வெளியேறட்டும் ஓ அதிசயம் செய் அவரே உன்னை தேவ ஜனமே அவர் அதிசயங்களை செய்கிறவர் அல்லவா என்றும் அவரில் மகிழ்ந்து இருப்போம் இதய விருப்பம் நிறைவேற்றுவார் என்றும் அவரு இதய விருப்பம் ஆமென் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை லோரிடுகால் அமரச கதல கரல அவரே உன்னை கிருபை 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 ஆமென் அவரே உன்னை ஹல்லேலூயா அவரே நம்மை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் அவரே நம்மை தாங்குகிறி வல கையால் தழுவுகிறி எனக்குரியவரே இதயம் வாழ்பவரே எனக்குரியவர் இதயம் வாழ்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் இருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் கல்வாரி நாயகனே கண்களில் நிறைந்தவரே கரம் பிடித்தவரே கைவிட கண்மலே கல்வாரி நாயகனே கண்களில் நிறைந்தவரே கரம் பிடித்தவரே கைவிட கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம்
ஓ இருள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் திராட்சை ரசம் பார்க்கிலோ இனிமையானவரே திராட்சை ரசம் பார்க்கிலோ உலகெல்லாம் உம்மனமே உற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் உம்மனமே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் கல்வாரி நாயகனே எத்தனை பேர் சொல்றீங்க எத்தனை பேர் அவருடைய ஆத்மாவை உயர்த்தும்படிக்கு அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை மகிமையாய் கனம் பண்ணும்படிக்கு விட்டு கொடுத்து நல்ல சததை உயர்த்தி கல்வாரி நாயகனே கண்களில் நிறைந்தவரே கரம் பிடித்தவரே கைவிட கண்மலையே உம்மீது கொண்ட நேச அக்கினி ஜுவால என்றோ அப்பா இந்த உலகத்துல யார் மேலையும் இந்த மாதிரி உங்க அன்பை வைக்க முடியாதப்பா ஹல்லேலூயா தண்ணீரும் வெள்ளங்களோ தணிக்க முடியாதையா தண்ணீரும் வெள்ளங்களோ இயேசையா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் கல்வாரி நாயகனே கண்களில் நிறைந்தவரே கரம் பிடித்தவரே கைவிட கண்மலையே கல்வாரி நாயகனே ஓ கரம் பிடித்தவரே கைவிட கண்மலையே எங்கள் கரம் பிடித்தவரே கைவிட கண்மலையே எங்கள் கரம் பிடித்தவரே கைவிட கண்மலையே எங்கோ நான் வாழ்ந்தேன் என் நேசத்தே அறியாமல் அலைந்தேன் என் நேசத்தேடி வந்தி நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து என் நிழலே மாறினவரே நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை மேனாவி ஓ அப்பா பிதாவே ஓ அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே கூப்பிடுங்க 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 ஹல்லேலூயா ஆவியானவரே ஆவியானவரே தாழ்மையில் தள்ளாடி நடந்தேன் ஹல்லேலூயா தாழ்மையில் இருந்தேன் தயவா ஓ கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறே கலங்காதே என்று கரம் பற்றி நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி
அப்பா பிதாவே தெய்வம் மகிமைக்கு பாத்திரரே மறவாத தெய்வம் மகிமைக்கு பாத்திரரே நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே பாபிதாவே அருமை ரட்சகரே ஆவியானவரே பாபிதாவே கூப்பிடுங்க 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 சத்தமிட்டு கூப்பிடுங்க தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட அந்த பச்சிமைவை போல இந்த காலை நேரத்தில் உங்கள் சத்தம் அவரிடத்தில் உயரட்டுமே Thank you, Lord. Hallelujah. Oh, Rabba, Baba, 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 சொல்லிக்கிட்டு இருங்க உயிரே ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எனக்காக பாவிகளில் பிரதான பாவி என்று சொல்ல வேதம் கற்று தந்திருக்கிற எனக்காக நமக்காக அழகையெல்லாம் இழந்து பாவம் அறியாதவரை பாவம் அறியாதவரை As we say, our Papa Jesus never knew the sin. Vasanam chulli thandirukkiram nammude devan paavam ariyadavar. Enakkaga namakkaga paavamaakkinaare. Avarai paavamaakkina nammude paavathai namma seidittu avarku munnadi thunigarama ethanai murai. Ana indha kaalai nerathile பாவத்தினால் வியாதி பாவத்தினால் சாபம் பாவத்தினால் தனிமை பாவத்தினால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ரணமாகிய காயங்கள் ஆனால் அவரோ அந்த பாவத்தின் வேதனைகளை சிலுவையினால் மீட்கும்படிக்கு தொங்கின அந்த முகத்தை நோக்கி பாருங்க அந்த அன்பை நோக்கி பாருங்க அத்தனை பேருடைய இருதயம் அதையே கவனிக்கட்டும் நான் இப்படி இந்த காலையில சொல்லுவதை கர்த்தருக்குள்ள பாக்கியமாய் கருதுகிறேன் நான் எங்கிருந்தேனோ நாம் எங்கிருந்தோமோ அங்கே இறங்கி வருவதற்காக
அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து நமக்காக அத்தனை பாடுகள் பட்டிருக்கிறது. கொஞ்சம் வாயில அவர்கிட்ட பேசுங்க, இருதயம் அவர்கிட்ட பேசட்டும். ஒரு பக்கம் ஆண்டவர் ஊழியர் மூலமா சொல்ற வார்த்தையை உங்க காது கவனிச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்க கண்கள் எல்லாம் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற சேனைகளின் கர்த்தர் வலது பர்சத்தில் உட்கார்ந்து இருக்கிற கிருபாதார பலியாகிய கிறிஸ்துவ கவனிக்கிறதே இருக்கட்டும். வித் கம்ப்ளீட் சின்சியாரிட்டி, எனக்காய் அழகெல்லாம் இழந்தவரே உண்மை நான் ஆராதிக்க வந்திருக்கிறப்ப உண்மை கனம் பண்ண நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் உயிரும் என் சுவாசமும் என் நம்பிக்கையும் என் ஆதரவும் எனக்கான எல்லாமும் நீர்தானே. ஆண்டவரே, என்னை எல்லா விதத்திலையும் பாதுகாக்கிறவர் நீர்தானே, என்னை எல்லா விதத்திலையும் பலப்படுத்துகிறவர் நீர்தானே, என்னை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நடத்தத்தக்கவர் நீர்தானே என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. துரநலமா, ஒன்று கூட அழகே எங்கே சுவே. ஒவ்வொருவரும் பாடலாமா, உயிரே என் சுவாசமே அழகே எங்கே சுவே. அத்தனை பேருடைய வலது கரத்தையும் உயர்த்தி நான் ஆராதிக்கும்படி தாழ்மையா கேட்கிறேன். எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா, எந்த நேசு கைவிட மாட்டா, கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா, எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா. செல்லுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அவருடைய கரங்களை உயர்த்தி யாரும் அறியாது என்னை நன்றாயறிந்து தேடி வந்த யாரும் அறியாது நன்றாயறிந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாடுங்க கும்பிட்டு பாடு அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சுவிசேஷமாரம் ஒன்றே என் சுமையாக மாற விருப்பமுள்ளவங்க ரெண்டு கையை உயர்த்தி சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் மாறணும் ரம் ஒன்றே என் சுமையாக
ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் ஒவ்வொரு வாலிபரும் அருமையான தகப்பனை தாயே நல்ல கரங்களை உயர்த்தி அன்புநேசரே உம் திருமுகம் கரங்களை உயர்த்தி எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரங்களில் தருகிறயா. சுவிசேஷ பாரம் ஒன்று கருமையானவர்களே, ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், உபதேசம் பண்ணுவதற்கு 10,000 பேர் இன்றைக்கு எழும்பி இருக்கிறாங்க, ஆனா சுவிசேஷம் சொல்றதுக்கு அநேகர் இன்றைக்கு இல்லை. உன் கூட படிக்கிறவங்களுக்கு சொல்லுவியா தம்பி, இயேசு நல்லவர் என்று வாழ்க்கையில வாழ்ந்து காட்டி சொல்லுவியா? உன் கூட படிக்கிறவங்களுக்கு சொல்லுவியா தங்கச்சி? உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இயேசுவை சொல்றதுக்கு நீங்க இயேசுவுக்குள்ள வாழ்வீங்களா அம்மா? நீங்க இயேசுவுக்குள்ள வாழ்வீங்களா ஐயா? இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, வேகமா ஓடிடும். இயேசுவை போல தாழ்மையா, இயேசுவை போல பரிசுத்தமா, இயேசுவை போல உண்மையா, இயேசுவை போல பிதாவின் சித்தத்தை செய்கிற ஜாக்கிரதையா, இயேசுவை போல அன்பா, இயேசுவை போல பரிசுத்தமா, அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை வாழாம என்ன சாதித்து விட போகிற அந்த உலகத்துல? தேங்க்யூ லார்ட். கடைசியா ரெண்டு கை அப்படியே உண்மையா உயர்த்துவீங்களா? அவர் சமூகத்துல உண்மையா உயர்த்தி எல்லா கண்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து கேக்கலோ, அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வம் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா, உந்தன் அன்பு உறவோ பொருளோ என்னே சார் ஐயா, என்னே சார் கரைந்து விடுங்களே, அவருடைய அன்பில் அப்படியே உங்களை மறந்தவரை உயர்த்துங்களே. பாதவில்லாமல் அப்பா
ஆரங்கமே மன்னித்து மறக்கும் தாய் உள்ளமே கண்ணீர் துடைக்கும் ஆரங்கமே மன்னித்து மறக்கும் தாய் உள்ளமே விண்ணக பேரின்பமே அப்பா விண்ணக நேசிக்கிறோம் உங்களுடைய அன்பின் ஆழத்துக்கு எங்களை இன்றைக்கு இன்னும் அழைத்து செல்லுங்க. உங்க அன்பினால் எங்களை நினைத்து உங்களுடைய சாட்சியாய் எழுந்து உமக்காக நிற்க பண்ணுங்க. கிறிஸ்துவுக்குள்ளான ஆவியின் எழுப்புதல் எங்களை நிரப்புவதாக. தொடர்ந்து உங்க நாமத்தை உயர்த்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். மூணாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆண்டவர் வந்து எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிறதுல எதிருடைய கிரியைகள் அவருடைய விரலுடைய கிரியைகள். ஆமேன். வானமும் அவருடைய விரலின் கிரியை தான். ஆமேன். இந்த உலகத்தில் பார்க்குற எல்லாமே அவர் உண்டாக்குனது தான். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் இல்லாமல் ஒன்றும் வரலை. நான் அழகாக நினைப்பேன், இந்த பறவைகள் எல்லாத்தையும், ஒவ்வொரு பறவைகளும் ஒவ்வொரு மாதிரி அப்படி தானே? ஆ, ஒவ்வொரு மனுஷங்க எல்லாம் மனுஷங்க தானே, ஃபேஸ் எல்லாருக்கும் அப்படி தானே? நம்ம ஒரு பிக்சர் வரைய சொன்னால் எத்தனை விதமாக வரையலாம் அப்படி தானே? ஒரு ரெண்டு விதமாக, ஒரு மூணு விதமாக மூஞ்சி வரைய முடியும். ஆனால் எத்தனை மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. ஒவ்வொரு மனுஷ அதே கண்ணு தான், எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு தான் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, பல் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது அப்படி தானே? எல்லா அவருடைய விரலுடைய கிரியைகள். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பறவைகள் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வண்ணங்கள், ஒவ்வொரு டிசைன்ஸு அப்படி தானே? எத்தனை அனிமல்ஸ் இருக்குது, எத்தனை பூச்சி வகைகள் இருக்குது தெரியுமா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம்தான். நமக்கு தெரியாமல் இருக்கிற அநேக உயிரினங்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஆமேன். கடலுக்குள்ளே உண்டு. நமக்கு தெரியாத, பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும், இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லையே, அந்த அளவில் இருக்குது அப்படி தானே? நான், எனக்கு எல்லா பறவைகள்னால் ரொம்ப பிடிக்கும். சில நேரத்தில் காலை எழும்பி இங்கே உட்காந்துருக்கும் போது இன்றைக்கி கூட நினைக்கிறேன், இந்த ஒரு சின்ன இடத்துல எத்தனை விதமான பறவை இருக்குது தெரியுமா? ஒவ்வொன்றும் காலையில் எழும்பி டியூட்டிக்கு போயிட்டே இருக்கும், காலையில் எழும்பி சவுண்ட் போட்டுகிட்டே இருக்கும். அதை பார்க்கும் போதே சில நேரத்தில் நம்ம கவலையெல்லாம் போயிடும். அப்போது நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு பாருங்கள். ஆமேன். அவருடைய ஞானம், அவர் எவ்வளோ பெரிய ஞானம் உள்ளவர்னு பாருங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அப்படி பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறார், மனுஷனை நீ நினைப்பது எல்லாத்தையும் உண்டு பண்ணிவிட்டு அவர் யாரை நினைக்கிறாரா? மனுஷரை நினைக்கிறாராம். ஆமேன். மனுஷகுமார் நீ விசாரிக்குது, அவன் எம்மாத்திரம் எத்தனை உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்குதுங்க, ஆனாலும் அவருடைய பிரியமெல்லாம் மனுஷன் மேலே தான் இருக்குது. ஏன் தெரியுமா? தன்னுடைய சாயலாய். ஆமேன். இட்ஸ் ஓன் இமேஜ். அவருடைய ஓன் சாயல். அவருடைய பறவைகள் மாதிரி ஆண்டவர் பறவை மாதிரி இல்லை. ஆமேன். சில எல்லாம் பறவை மாதிரி அந்த மாதிரி இதை மாதிரி வந்து இமேஜை பண்ணி வச்சு கும்பிட்டுருப்பான், ஆனால் அப்படி கிடையாது. ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஓன் சாயலாகவே மனுஷனை உண்டு பண்ணினா, உண்டு பண்ணது மாத்தமில்ல, அவரை விசாரிக்கிறார், நினைக்கிறார். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரை என்னென்னு விசாரிக்கிறதுக்கு
என்னை நீங்கள் நினைவு கூறதுக்கு நான் ஏமாத்துறோம் ஏசப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளை விசாரிக்கிறாரா? அப்படி தானே? ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவு கூறுறாரா? காலையில் அவர் நினைவு கூறாட்டால் நம்ம கண் எப்படி விடுவோம்? இந்த பிள்ளை இன்றைக்கி கண்ணை விடணும்னு நினைக்காட்டால் நம்ம எப்படி கண்ணு விடுவோம்னு சொல்லுங்க பார்ப்போம். நைட் நேரத்தில் என்ன ஆகுதுன்னு யாருக்கு தெரியும்? ஒரு நிமிடத்தில் என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ஆனால் நம்மளை விசாரிக்கிறவர். ஆமென். சொல்லுங்கள், என் மேலேயே ஞாபகமாக இருக்கிறவரே ஆண்டவர். புரியுதா? எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, என்னை நினச்சிக்கிடுறதுக்கு யாருமே இல்லை இந்த உலகத்தில். இது எல்லார் மனசில் இருக்கிற ஒரு பெரிய வேதனை. ஆமென். என்னை நினைக்க ஒரு ஆள் உண்டா? ஆ, எல்லாருக்கும் ஒரு தேவைக்கு தான் நான் தேவைப்படுதுனே தவிர, உண்மையாக என்னை நேசிக்க, என்னை நினைக்க, அவர் விசாரிக்க ஆள் இல்லைன்னு நம்ம நினச்சி பல நேரத்தில் கஷ்டப்படுவோம். ஆனால் நம்மளை நினைக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆமென். நம்ம விசாரிக்கிறவர் இருக்கிறார். ஆமென். நமக்காக கவலைப்பட்டிருக்கிறவர் இருக்கிறார். எத்தனை உயிரினங்கள் அவர் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவருடைய ஞாபகம் எல்லாம் நம்ம மேலே தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆறாவது வசனம் 5:6, நீர் அவனை தேவதூத்தில் சற்று சிறியவன் ஆக்கிற மகிமையினாலும் கனத்தினாலும். ஆண்டவர் எதனால நம்மளை முடி சுட்டிருக்கிறாரா? மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மளை முடி சூட்டி வச்சிருக்கிறார். கீழே உள்ள வசனம், உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆமேன். இந்த உலகத்தில் இருக்கிற சகலமும் நம்ம இன்றைக்கி பெருசாக நினைக்கிறோம் இல்லையா? எதெல்லாம் பெருசாக நினைக்கிறோமோ இந்த உலகத்தில் நம்ம எல்லாத்தையும் பெருசாக நினைக்கிறோம். ஆமேன். நமக்கு எட்டாத விஷயங்களும் பலதை சொல்கிறோம். எத்தனையோ விஷயங்கள் என்னை விட பெருசுன்னு நினைக்கிறோம். அந்த விஷயங்களெல்லாம் நம்ம பாதத்துக்கு கீழ்ப்படுத்திருக்கிறாருங்க. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆமேன். நம்ம ஆண்டு கொள்ள வேண்டியா இருக்கிற நம்ம அடிமையாக இருக்கிறோம், அதான் பிரச்சனை. ஆமேன். ஆண்டவருடைய பார்வையில் நம்ம பெரியவங்களாக இருக்கிறோம். ஆனால் நம்ம பார்வையில் எல்லாம் கிரியேட்டரை விட கிரியேஷன் பெருசாக தெரியுது, அதான் பிரச்சனை. படைத்த ஆண்டவரை விட படைப்புகள் நமக்கு பெருசாக தெரியுது. இன்றைக்கி நம்ம முன்னால் இருக்க தேவைகள் பெருசாக தெரியுது. மனுஷன் முன்னால் மேன்மையாக தோன்றது எல்லாமே அவருடைய பார்வையில் எப்படி இருக்குது? அருவறுப்பாக இருக்குது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் வெற்றியாக ஓடினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் அவர் அவங்களுடைய மேன்மைகளெல்லாம் குப்பைன்னு நினைச்சாங்க. ஆண்டோர் முன்பாக, ஆண்டோர் முன்பாக எல்லா மேன்மைகளையும் குப்பைன்னு நினைச்சாங்க. ஆனால் குப்பையாக நினைக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் இன்னைக்கு நம்ம தலைமையில வச்சுட்டு ஆடிட்டு இருக்கோம். பெருசாக நினைக்கிற ஆண்டவர் இது பெருசாக நினைக்க வேண்டிய காரியங்களெல்லாம் நம்ம எப்படி நினைக்கிறோம்? ஆவிக்குரிய காரியங்கள், தேவனுடைய காரியங்கள், ஆத்துமாவுக்கு அடுத்த காரியங்களெல்லாம் இன்றைக்கி பெருசாக நினைக்கணும் நம்ம. ஆனால் சரீரத்துக்குரிய காரியங்கள், இந்த உலகத்துக்குரிய காரியங்களையே பெருசாக நினச்சி ஓடிட்டுருக்கோம். ஆமேன். சாத்தானை கூட நம்ம காலின் கீழே வச்சுருக்கிறாருங்க. புரியுதா? நம்மளை ஆண்டவர் எவ்வளோ பெரியவங்களா பார்க்குறாங்கன்னு. ஆனால் நம்ம பெருசாக நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பெருசாக இன்றைக்கி நினைக்கல. என்னென்ன விஷயங்கள் நமக்கு இந்த உலகத்தோடு முடிஞ்சு போகுதோ அத்தனை காரியங்களையும் பெருசாக எண்ணி நம்ம வாழ்நாள் முழுக்க அதுக்கு அடிமையாக தான் போயிட்டுருக்கோம். நம்ம இன்றைக்கி எதை எதெல்லாம் பெருசாக நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் நம்ம அடிமைகள். புரியுதா? இன்றைக்கி நம்மளுடைய பார்வையில் இன்றைக்கி எது பெருசாக தெரியுது? உங்களுக்கே தெரியும். கல்வி பெருசாக தெரியுதா? உயர்வு பெருசாக தெரியுதா? இன்றைக்கி பணம் பெருசாக தெரியுதா? நம்முடைய கையின் உழைப்புகள் பெருசாக தெரியுதா? எதுக்காக நம்ம அதிக நேரங்களை நம்ம கொடுக்குறோமோ, எதுக்கு மேலே நம்ம மனது அதிகமாய் வாஞ்சிக்குதோ, ஆமே நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்க, நம்ம இருதயம் அங்கே தான் இருக்கும். நம்முடைய எந்த காரியங்களை நம்ம அதிகமாக யோசித்து செயல்படுறோமோ அதுக்கெல்லாம் நம்ம அடிமைகள்னு அர்த்தம். அடிமைகள்னு அர்த்தம். எதோடு நம்முடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கு இன்றைக்கி? தேவனோடு கூட நம்முடைய ஈடுபாடு, தேவனோடு கூட உறவில் நம்முடைய அதிக ஈடுபாடுகள் நம்ம காட்டினோம்னா அது அதோடு கூட தேவனோடு கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆமேன். ஹல்லேலூயா. அழகாக வசனம் இருக்கு, பிரியமானவனே உன் ஆத்துமா. ஆத்துமாவின் காரியம் எத்தனை பேருக்குங்க இன்றைக்கி பெருசாக தருது? தேவ பிரசன்னம் எத்தனை பேருக்குங்க இன்றைக்கி பெருசாக தருது? ஆமேன். ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு போனால் என்ன கிடைக்குதுன்னு கேட்குற கேள்விக்கு பதில் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலை. ஆமென். ஹல்லேலூயா.
ஆண்டவர் தேடுறதுனால என்ன கிடைக்க போகுது? சர்ச்சு சர்ச்சு சர்ச்சுன்னு நீங்க சொல்றதுனால என்ன கிடைக்க போகுது? சர்ச் என்ன கொடுப்பா கொடுப்பா கொடுக்குமா? பாஸ்ட் ஏதாவது பாஸ்டெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க சர்ச்சில், ஆனால் தேவன் தான் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு உழைக்கிறதுக்கு பலனை யாருங்க கொடுப்பா? தேவன் தான் கொடுப்பா. உங்கள் படிக்கிறதுக்கு ஞானம் யாருங்க கொடுப்பா? தேவன் தான் கொடுப்பா. எல்லாமே தேவன் கரத்திலிருந்தா எனக்கு வரணும், வந்திருக்குது, வரப்போகுது என்ற ஒரு அறிவு நமக்கு வேணும். ஆமேன். அவர் குதிரையின் பலத்தில் பிரியப்படுகிறவர் அல்ல. ஆமேன், ஹல்லேலூயா. சகலத்தையும் சொல்லுங்க, சகலத்தையும் என் காலுக்கு கீழ்ப்படுத்திருக்கிறார். சொல்லுங்க என்னென்ன விஷயத்துக்கு இன்னைக்கு கவலைப்பட்டு ஏங்கி தவிச்சு இது இருந்தால் போதும், இதை நடந்தால் போதும்னு வந்திருக்கீங்களோ, எந்தெந்த விஷயத்துக்கு நீங்கள் பயப்படுறீங்களோ, புரியுதா? அதெல்லாம் சொல்லுங்க, என் காலின் கீழே இருக்குது. ஆமென். நான் தலைக்கு மேலே தூக்கி வச்சு அதை பார்க்குறதா பிரச்சனை. தலைக்கு மேலே இருக்கிறத சற்று உங்கள் ஹார்ட்டில், உங்களுடைய ஸ்பிரிட்லேருந்து கொண்டு வந்து அவர் காலின் கீழ்படுத்துங்க. தலைக்கு மேலே இருக்கிறத அவர் காலின் கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. ஆமென். அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். யார் நீதிமான் தெரியுமா? தன்னுடைய பாரங்களை, தன்னுடைய சுமைகளை தானே சுமந்து தள்ளாடி போடாமல் கொண்டு வந்து அவருடைய பாதத்துக்கு கீழே வைக்கிறவன் தான் நீதிமான். ஆமென், ஹல்லேலூயா. சகலத்தையும் சொல்லுங்கள். எவ்வளோ நல்ல அப்பா தெரியுமா நமக்கு? எவ்வளோ நல்ல அப்பா. ஒரு சின்ன காரியத்தை கொடுத்தாலே ரிட்டர்ன் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கிற இந்த உலகத்தில், ஆமென், ஞாபகம் வச்சு கேட்பாங்க. ஆனால் நம்ம தெய்வம் இல்லை, அப்படி இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே எதுவுமே ஒரு மிச்சம் வைக்கலைங்க. தேவதூதரிலும் சற்று சிறியவங்களாக படைச்சிருக்கிறார், அவ்வளோதான். ஆமே. ஆனால் தேவதூதர்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் நமக்கு இருக்குது. என்ன தெரியுமா? நம்மளை பிள்ளைகளாக பார்க்குறார். ஹல்லேலூயா. இந்த மேன்மையை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. லாஸ்டில் மறுபடியும் அதே ஒரு வசனத்தை நீங்கள் இந்த வாரம் முழுக்கும் அதை நீங்கள் அதை சொல்லணும். எல்லா கிரியைகள் மேலே எனக்கு தேவன் ஆளுகை கொடுத்துருக்கிறார். எல்லாம் என் காலின் கீழே தான் வச்சிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நான் பெருசாக பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னா, பெரியவரை தான் நான் பெருசாக பார்க்கணும், படைத்தவரை தான் நான் பெருசாக பார்க்கணும். நான் அப்படி பார்த்து பழகிட்டேன்னா இன்றைக்கி பெருசாக தெரிகிற காரியம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கடைசி அந்த வசனம், ஆறாவது வசனம், உம்முடைய கரத்தின் கிரியை மேலாம் எல்லாமே அவருடைய கரத்தின் கிரியை தான். சரியா? நீர் அவனுக்கு ஆளுகை தந்து, யாருக்கு ஆளுகை தந்திருக்கிறாரு சொல்லுங்க? எனக்கு ஆளுகை தந்திருக்கிறார் சொல்லுங்க. எல்லாம் சொல்லணும். யாருக்கு ஆளுகை தந்திருக்கிறார்? உங்க கையை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஆளுகையை தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு, சகலம் உங்கள் காலை பார்த்து சொல்லுங்கள், சகலத்தையும் பாதத்தை கீழ்ப்படுத்திருக்கிற சொல்லுங்கள், சகலத்தையும் என் பாதத்துக்கு கீழ்ப்படுத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வாரம் முழுக்க இதை சொல்லுங்கள், ஒரு பலன் உங்களை ஆளுகை செய்யும். ஆமேன். கர்த்தருடைய வசனம் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். யாக்கோபின் நிருபம், யாக்கோபின் நிருபம் ஐந்தாம் அதிகாரம், யாக்கோபு 5:16 வசனம். யாக்கோபு 5:16, நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு, ஒருவருக்காக ஒருவர், நல்லா கவனிங்க இந்த வசனத்தின் இந்த ஆரம்ப பகுதி இன்றைய செய்தி அல்ல, பின்பகுதி தான் இன்றைய செய்தி. ஆனால் இந்த ஆரம்ப பகுதியில் இருக்கிற விலை மதிப்பற்ற ஒரு மேன்மையை உங்களுக்கு நான் காட்டாமல் போகக்கூடாது. கிறிஸ்துக்குள் இருக்கிற இரட்சிக்கப்பட்ட சபையின் விசுவாசிகளும் ஊழியர்களும் சீஷர்களும், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கணவன் மனைவியும், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பெற்றோரும் பிள்ளைகளும் தங்கள் தனிப்பட்ட குற்றங்களையே ஒருவருக்கு ஒருவர்
அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணும் அளவுக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அநேக நேரங்களிலே மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறதுக்குத்தான் வேதத்தை கையில் எடுத்து ஜெபம் பண்ணி ஆவியில நிரம்பி இருக்கிற சில மனிதர்களை பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய இரட்சகர் இயேசுவோ கையுமையுமாய் பிடிக்கப்பட்டால் என்று சொல்லி கொண்டு வரப்பட்ட அந்த பாவியான ஸ்திரீயை கூட, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று சொல்லிவிட்டு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலில் என்ன எரிய கடவன் என்று சொன்னார், கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர்களுடைய பாவத்தை உணர்த்தினவர், இவளுடைய பாவத்தை மன்னித்தவர் அவளை பார்த்து இன்னொரு வார்த்தை சொன்னார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. குற்றங்களை அவர் மன்னிக்கிறவர். ஆமென். எப்பொழுது மன்னிப்பார், எப்பொழுது மன்னிப்பார்? ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம், ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரத்திலே அந்த வார்த்தையை சரியாய் நாம் கவனிக்க வேண்டும். ஒன்பதாம் வசனம் பாருங்கள். ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறார்கள், கவனிங்கள். நம்முடைய பாவங்களை, ஒரு நிமிஷம் நிறுத்துமா. இந்த அனுபவம் எத்தனை பேர் இன்றைக்கு இருக்கிறது என்னை கவனிங்கள். மனுஷனுக்கு பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பேசியே பழக்கம். எதை பேசியே பழக்கம்? சத்தமா சொல்லுங்க. அதை படித்தேன், இதை படித்தேன், அந்த வேலை பார்த்தேன், இந்த வேலை பார்த்தேன், அங்கே போயிருந்தேன், இங்கே போயிருந்தேன், அவங்கள பார்த்தேன், இவங்கள பார்த்தேன். டூ யூ நோ மை கிரேட்னஸ் அப்படின்னு சொல்கிறதான் பலருக்கு பிடிக்கும். ஆண்டவருக்கோ உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிக்கிறவன் யார் என்று நீதிமொழிகளில் இருபதாம் அதிகாரத்தில் கேட்கிறார். யாரையா உண்மையுள்ள மனுஷன்? தன் பாவங்களை மறைக்காதிருக்கிறவன். தேவ சமூகத்திலும் ஒருவேளை பரிசுத்தவான்கள் முன்னிலையிலும் தங்கள் பாவங்களை அறிக்கையிடும் அளவுக்கு. தாவீது ராஜா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அவன் மிகப்பெரிய பாவம் செய்த போது அந்த பாவத்துக்காக கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஏழு நாள் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அழுது ஜபம் பண்ணி, அந்த அழுகையின் ஆழத்தில் தேவ சமூகத்தில் தேவனுடைய நெருங்குவதற்காக நமக்கும் பயன்படுகிற அளவுக்கு 51 சங்கீதத்தை எழுதி வச்சிட்டு தான் ஆண்டவருடைய இருதயத்தை ஆதாயம் பண்ணி கொண்டார். இன்றைக்கு போற போக்கில் நான் வேகமா போறேன், நான் பிஸியா இருக்கேன், படிக்க வேண்டியது இருக்கு, வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது, இவ்வளவு ரூபா தேவைப்படுது, அவரை பார்க்க வேண்டியது இருக்குது. கர்த்தர் சொல்றார், முதல்ல நேரம் எடுத்து உட்கார்ந்து உன் பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு போப்பா. நீ வாழ்வடையணும்னா அவைகளை அறிக்கை செய்யவும் செய்யணும், அதை விட்டு விடவும் செய்யணும்ப்பா. நீ நல்லா இருக்கணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பரியாசமும் வம்பும் புத்தியீனமான பேச்சும் எபேசியர் 5 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, நூற்றுக்கு நூறு தகாதவைகள். கிண்டல், கேலி, பரிசுத்தமா இருக்கிறவங்கிட்ட அது வராது, சந்தோஷமா இருப்பாங்க. அதனுடைய பாதை வேற, அவசியமானதை பேசுவாங்க, நன்மையானதை விசாரிப்பாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த பரிசுத்தத்துக்கு எடுத்த விஷயத்துல நாம் கவனமா இருக்கிறோம்? கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். பாவங்களை அறிக்கை செய்து
இன்றைக்கும் சினிமா பாட்டு உன்னுடைய மனசாட்சிக்கு விருப்பமா இருக்குது. இன்னைக்கும் போதை வஸ்துக்கள் சிலருக்கு விருப்பமா இருக்குது. என்ன கவனிக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. பயமே இல்லை. ஏன் செல்லு? யார் சொன்னா உங்க செல்லுண்டு? உங்க கையில இருக்கிற காசே உங்க காசு இல்லை. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுத்தவர் யாரு? கர்த்தர். ஏன் பணம், ஏன் காசு, ஏன் வீடு? நன்றாய் கவனியுங்கள். இந்த நல்ல அவசியமான நேரத்தில் ஆவியானவர் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆழமான காரியத்தை பேச விரும்புகிறார். நேற்று அந்த காரியத்தை நான் தியானிக்கும் போது என்னோட அழகா இடைப்பட்டார். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில், மகிழ்ச்சிகரமாக இருக்கிற ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் படைத்து வைத்தார். நீங்கள் அங்கே பார்க்கும்போது ரொம்ப அழகா அந்த காரியம் இருக்கிறது. ஏவாளும் தன் பாவத்தை மறைத்ததுனாலே தான் ஏதேன் தோட்டத்தில் வாழ முடியவில்லை. துரத்தப்பட்டாள். மற்றவங்க மேல பலி சொல்றது, என்கிட்ட காசு சரியா இல்ல, அதான் பாவம் செஞ்சேன். இனி யாரும் அன்பா பார்க்கல, அதான் பாவம் செஞ்சேன். சாக்கு போக்க ஏத்துக்கிட மாட்டார் கர்த்தர். லாசர் கையில ஒரு காசு இல்ல, ஒரு வாழைப்பழம் வாங்க காசு இல்ல லாசருக்கு. ஐஸ்வர்யவானுடைய மேசையிலிருந்து விழுகிற மீதத்தை சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தவன் அவன் ஒரு பாவமும் செய்யவில்லை. பரலோகத்துக்கு போனான். வீட்டில் போய் படிச்சு பாருங்க, அது நடந்த சம்பவம். ஆகவே தான் அதை சரியா இயேசு பேசினார். ஐஸ்வர்யவானா இருந்தாதான் உலகம் மதிக்க. விட்டுருங்க, நான் ரொம்ப தாழ்மையோட சொல்றேன், அதிக காயத்தோட சொல்றேன். பணம் இருந்தவனை மட்டும்தான் அந்த உலகம் மதிச்சதை கண் கூட பார்த்துட்டு தான் கர்த்தருக்குள்ள இன்னைக்கு நடத்தப்பட்ட ஒரு ஊழியனா சொல்றேன். பணம் இருக்கும் போது பேசின சிலர் இல்லாத நேரம் பேச மாட்டாங்க, அது அவன் இஷ்டம். ஆனா தேவன் அப்படி கிடையாது. தேவன் அப்படி இருக்க போகிறதே கிடையாது, இருக்க போகிறதே கிடையாது. ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள், இரண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் ரொம்ப அழகாக சில காரியத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஒன்பதாம் வசனத்தில் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் புசிப்புக்கு சகலவித விருட்சங்களையும், நன்மை தீமை அறியத்தக்க ஆண்டவர். அங்கே பதினஞ்சாம் வசனத்திலே, பதினாறாம் வசனத்திலே, குறிப்பாய் பதினேழுல பேசுறார் பாருங்க, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் நீ அதை புசிக்கும் நாளிலே. என்ன தெரியுமா இங்க ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார்? நன்மை தீமை அறியத்தக்க தேவஸ்தானத்துக்கு நீ வந்து விடுவாய். நன்றாய் கவனிங்கள். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு ரொம்ப அந்த காரியம் பிடிச்சிருந்துச்சு. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க ஸ்தானத்தை நான் திருடக்கூடாது. நல்லது கெட்டது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறத நானே எடுத்துக்கிட்ட கூடாது, நீர் எனக்கு சொல்லித்தர வேண்டும். அல்லேலூயா. யார் சொல்லித்தர வேண்டும் சொல்லுங்க? நான் எப்போதும் தேவனுக்கு அடிமை. நான் எப்போதும் யாருக்கு அடிமை? அல்லேலூயா. ரெண்டாவது, அவர் என்னுடைய எஜமான், நான் அவருடைய வேலைக்காரன். மூன்றாவது, அவர் என் மனவாளர், நான் அவருடைய. இந்த மூணையும் மனசுல வச்சு, இது இதுக்கு இதுக்கு இன்னும் ரொம்ப இருக்குது. இந்த மூணு ஸ்தானங்களையும் நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லட்டும். He is my God. அவர் என் தேவன், நான் அவருடைய சீஷன். அவர் என்னுடைய எஜமான், நான் அவருக்கு வேலைக்காரன். அவர் என்னுடைய மனவாளர், நான் அவருடைய. தீர்மான உரிமை எல்லாம் யார் கையில தான் இருக்கணும்? அவர் கையில தான் இருக்கணும். நான் நினைச்சதை செய்யாம விட மாட்டேன், நான் அல்லவா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டா சத்துரு அதை செய்தான். சத்துருவுக்கு தான் நான் என்கிற பெருமை வரும். அந்த ஆவிக்கு இடம் கொடுக்காதிருங்கள். இப்பொழுது ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல ரொம்ப வேதனை, அந்த 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 வசனத்தை படிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்குது. இங்க பாருங்க, ஆண்டவர் வந்து 22 வசனத்துல
பின்பு தேவனாகிய கர்த்தர் மூன்றாம் அதிகாரம் 22. சாரி, நான் உங்களுக்கு வசனம் சொல்லாமல் நான் வேகமாக படிக்கப்பேன். 3:22. பின்பு தேவனாகிய கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்கவனாய். ஐயா, எப்போதுமே தேவ பிள்ளையாயிருந்து தேவனுக்குள் கரைந்திருங்கள். தேவஸ்தானத்தை திருடிக்கொண்டு தேவனை போல் மாறாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு இதை அடையாளப்படுத்தும்படி சொல்றேன். இன்றைக்கு காலையிலும் நான் இதை சொல்ல விரும்பி சொல்றேன். கோடி கும்பிடு போட்டுக்கிட்டு அவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன். ஊழியம் செய்வது எனக்கு மேன்மை அல்ல, ஊழியம் செய்வது எனக்கு அவர் கொடுத்திருக்கிற பாக்கியமான சேவை. வாழ வச்சிருக்கிறாரே, இன்னும் வாழ வைப்பார். ஒவ்வொரு நாளும் காலை எழுமணும்னு சொல்லுங்க. இந்த நாளை காண பண்ணதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய என் கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் எப்படி இருக்கட்டப்பா? நான் திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர் உங்ககிட்ட என்ன கேட்குறார்? உன் இருதயத்தை என்கிட்ட கொடு. உன் கண்ணை ஏன் சித்தம் செய்வதற்கு மேலவை, உன் கண்கள் என் வழியை நோக்குவதாக. உன் கண்ணு உன் வழியை பார்த்துட்டு போக விட்டுறாத. கண்ணு இந்த ஏவாள் அப்படி செஞ்சதுதான் பிரச்சனை. பாருங்க, ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க, இதை நீ புசிக்காதன்னு சொன்னா சாத்தான் பேசினதை கேட்டு 3:6 அவ சொல்றா பாருங்க. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு பார்வைக்கு புத்தியை இச்சிக்கப்படத்தக்க. இந்த வார்த்தை தான் நீங்கள் வந்து ரெட்டிங்களை திரும்ப திரும்ப எத்தனை என்ன விருட்சம் கடைசி வார்த்தை சொல்லுங்க. தவிர்க்க முடியாத மரம். யாரையா சொல்லி கொடுத்தது? இந்த பாருங்க பிரதர், பிரசங்கம் பண்ணலாம் நீங்கள், ஆனால் என் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் எத்தனை சோதனை தெரியுமா. அதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு எனக்கு முடியலை. நானாவது இவ்வளோதான் தப்பு பண்ணுறேன், வேற யாராவது இருந்தா நீ எம்னமோ செஞ்சிருப்பாங்க. ஏய் நடிக்காத, ஊரைய மாத்திரியா. புத்திய நீ கடன் கொடுத்துட்டங்கிறதுக்காக ஊருக்கு சப்ப கட்ட கட்டிக்கிட்டு இருக்கிற. இயேசுவானவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் வாழ்ந்தார். எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டவர் நமக்கு அதான் சொல்லியிருக்கிறாரு. ரெண்டு காரியத்துக்கு விலகி ஓட சொல்லியிருக்கிறார். ஒன்று விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு, ரெண்டாவது வேசித்தனத்துக்கு விலகி ஓடு. பிரலேலியா சொல்லுங்க. சின்ன வயசுலே, வாலிப வயசுலேயே உன்னுடைய ட்ரெஸ்ஸிங் எல்லாமே கர்த்தர் தந்திருக்கிறார்னு உடுத்தணும். யாரோ பார்க்கணுங்கிறதுக்காக முடிவெட்டுறதோ, யாரோ பார்க்கணுங்கிறதுக்காக ட்ரெஸ்ஸிங் பண்றதோ, வசனம் சொல்லுகிறபடி பாவ பெண்களும் பாவ ஆண்களும் தான் அப்படி பண்ணுவாங்க. தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. உங்களை பார்க்கறவங்க நீட்டா இருக்கிறாங்கன்னு சொல்லணும், இவங்க தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. அந்த தன்மையை வளர்க்கிறதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்முடைய குற்றங்களை நம்ம மறைக்கவே கூடாது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் அந்த வசனத்துக்கு தயவு செய்து வந்து விடுங்கள். யாக்கோபு 5:16 வாங்க. உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை பண்ணி ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்கள். அல்லேலூயா, ஆமென். ஆனால் ஒரு காரியத்தை இந்த இடத்துல நான் சொல்லிவிடுகிறேன். இயேசுவை போல் அன்பு காட்டாத யாரிடத்திலும் தயவு செய்து உங்கள் மனம் திறந்து பேசிவிடாதிருங்கள். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நான் சொல்லுவேன்னா, தேவ சமூகத்தில் முழு குற்றத்தை அறிக்கை பண்ணுங்கள். எந்த மனிதனிடத்திலும் இந்த நாட்களில்
அப்படி நம்பக்கூடிய ஆட்கள் லட்சத்திலும் ஒருவர் இல்லை என்பதை வருத்தத்தோடு பதிவிடுகிறேன். ஸோ தவறுகளை யாரிடத்திலையும் போய் சொல்லி நீங்களே மாட்டிக்கிடாதீங்க. யார் இடத்துல முழுவதுமாய் விட்டு விடுங்கள், அவருடைய பாதத்தில் இப்போ உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அவர்கிட்ட ஒன்றும் மறைக்காது. நல்ல கவனிங்க, அவருக்கு மறைவானது ஒன்றும் அவருக்கு தெரியும்னு சொல்லி நீங்கள் தாண்டி போகக்கூடாது. ஆண்டவரே, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் என்ன செஞ்சேன், இந்த பாவத்தை செஞ்சேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை என்ன பண்ணும் ஆண்டவரே, பாவத்துக்காக மனம் வருந்துங்க ஆண்டவரே, என் பாவமே. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, இதில் அந்த ஒரு வசனத்தை நான் காட்டிட்டு செய்திக்கு நான் போக விரும்புகிறேன். எரேமியா 5:25 வசனத்தை பாருங்கள். எரேமியா 5:25 வசனத்தை வாசியுங்கள். தயவு செய்து உங்கள் அக்கிரமங்கள் உங்க நன்மையை தடுக்கிறது. யாரோ ஒருவருடைய பாவம் அல்ல, என்னுடைய பாவமே என் நன்மையை தடுக்கும். அப்ப எனக்கு நன்மை வரவில்லை என்றால் யாரோ தடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்லி விடுகிறேன், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை அவர் வழங்காது இரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு உலகமே எதிர்த்தாலும் அவர்களை அவர் நன்மையிலே வாழ பண்ணுவார். அல்லேலூயா. வேதத்தில் எத்தனை சாட்சிகள் அதற்கு இருக்கிறது. ஆமென். சோ குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை. அப்படி சொல்லிட்டு தான் அந்த யாக்கோபு 5:16 அவர் பின்னாடி அந்த வசனத்தில் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். அதை தான் உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசும்படிக்கு ஆண்டவர் இந்த வாரத்தில் என்னை பாரப்படுத்தினார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். அல்லேலூயா. ஆக்சுவலி இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கைக்குரிய செய்தி. வாழ்க்கை முழுசும் நீங்க வாழ்க்கையில மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு நபரா மாறணும் அப்படின்னா இங்க மூணு காரியம் சொல்றார். ஒன்று, அதனுடைய முதல் காரியம், நீதிமானா இருக்க வேண்டும். யாரா இருக்க வேண்டும் சத்தமா சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே அதை குறித்து கொஞ்சம் பேசிட்டேன். நீதிமான்கள் தான் மிகுந்த பலமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். உங்களுக்கு நல்ல கவனிங்க, நீங்க நீதிமொழிகள் 8:18 வருவீங்கன்னா ரொம்ப அழகாக அப்பா நமக்கு பேசுகிறார் பாருங்க. 17 இருந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா, என்னை சிநேகிக்கிறவர்களை இல்லை 8 ஜெபம் பண்ணுறவங்க தான் என்னை கண்டடைவார். எத்தனை மணிக்கு? சும்மா டெய்லியெலாம் ஜெபம் பண்ணுறதெல்லாம் கிடையாது, அது உபவாசபத்தில் ஜெபம் பண்ணிக்கிடுவாங்க. இல்லை, காலையிலே எழும்பி ஆண்டவரை தேடி. அல்லேலூயா. ஆமென். எஃப் மேஜர் கூடுற. காலையிலே யாரை தேடணும்? இன்னைக்கு பெரும்பாலும் காலை எழும்பினோடனே தூக்கத்திலே அப்படி எதை தேடுது? அன்னைக்கு பிள்ளைய தடவுனாவ, இன்னைக்கு எதை தடவுறாவ? கண்ணே திறக்கல, ஏன் செல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ரொம்பவருக்கு செல்லுதான் பொண்டாட்டி, செல்லுதான் புருஷன், செல்லுதான் பிள்ளை, செல்லுதான் தாத்தா, செல்லுதான் பாட்டி, சில நேரம் செல்லுதான் பாஸ்டர், சிலருக்கு செல்லுதான் தேவனே. எல்லாம் வெளியே போயிருட்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. என் தேவனே, இயேசுவே, உம்மையே சொல்லுங்க. என் தேவனே, இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன் சொல்லுவீங்களா? உலகம் மாறாதயா பாடுங்க. என் தேவனே,
ஆண்டவர் நம்மகிட்ட அந்த உள்ளம் பொங்கின அன்பை தான் எதிர்பார்க்கிறார். காலையில் எழும்புன உடனே உலகம் எல்லாம் மாயப்பா, நீங்க என்ன வேணா உலகத்துல பார்த்துட்டு வாங்க, கடைசியில் உங்க உள்ள உண்மையை இது கற்றுக்கொள்ளும். இந்த உலகம் எவ்வளவுதான், ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் மாறுகிறவரே இல்லை. கீழே பாருங்க அந்த வசனங்கள்ல, அதிகாலையில் நீ தேடர்கள் என்னை கண்டடைவார்கள்னு சொல்லுகிற அடுத்த வார்த்தையில, அவரை கண்டடைந்தாலே கிடைக்கும் அடுத்த பாதையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் எங்கேயோ ஓடி தேடுறியம்மா. காலையில் ஜோ பண்ணிட்டு நல்லா வேதம் வாசிச்சுட்டு உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு வாம்மா, நான் ஒன்று ஆசிர்வதிப்பேம்மா. அல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு ஜோம் பண்ண நினைக்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகத்தில் 10:10 நல்ல ரொம்ப அழகாக இருக்கு பார்த்தீங்களா. இது ரொம்ப ஒரு வாய பொத்திர வசனம். ஆவிக்குரிய பட்டயத்தை ஷார்ப்பாக்கி இருக்கிறியா, உன் முழங்கால முடக்கி ஷார்ப்பாக்கி இருக்கிறியா, வேதத்தை படிச்சோடனே ஷார்ப்பாக்கி இருக்கிறியா, இல்லைன்னா வாய பத்து. பைபிள் எப்படி ஒரு வார்த்தை இருக்குது, உன் வாயினா நீ போஜன பிரியனா இருந்தால் உன் கையினாலே உன் வாயை பொத்து. உலக பிரியனா இருந்தா முதல்ல பொத்து. அல்லேலூயா. பாருங்க, இருப்பு ஆயுதம், அதை ஒருவன் அதிக பலத்தை, ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அப்படின்னா நீதிமானா இருந்து ஜெபம் பண்ணி அது ஊக்கமா ஜெபம் பண்ணாதான் அவங்களுக்கு மரியாதை. உனக்கு ராஜ மரியாதை வேணும்னா தேவ ஜனமே இந்த வார்த்தையின்படி வாழ ஆரம்பிங்க. இப்படி வாழாட்ட ராஜ மரியாதை எதிர்பார்க்காதீங்க. உங்களை மற்றவங்க நல்ல மதிக்கணும் அப்படின்னா இதான் வாழ்க்கையின் நல்ல வழிமுறை. ஊக்கமா ஜோம் பண்ணணும். சத்தமா சொல்லுங்க, எப்படி ஜோம் பண்ணணும்? சீக்கிரம் சொல்லுங்க, எப்படி ஜோம் பண்ணணும்? திரும்ப சொல்லுங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. அல்லேலூயா. அத மாதிரி பலனான, எனக்கு இந்த இந்த வார்த்தைக்கு இணையான வார்த்தை பைபிள்ல வேற எங்கேயுமே இருக்குன்னு பார்த்தா வேற எங்கேயுமே இப்படி ஒரு வெளிச்சம் இல்லை. ஆனால் இதற்கு இணையான வாழ்க்கை சம்பவங்கள் வேதத்தில் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறது. அதில் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் பதினெட்டாம் அதிகாரத்தில் அந்த அதிகாரம் முழுசும் லோத்துக்காக ஆபிரகாம் ஜபம் பண்ணுகிற அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், ஆதியாகமம் பதினெட்டாம் அதிகாரத்தில் 22 வசனம் பாருங்கள். அப்பொழுது அந்த அவ்விடம் விட்டு ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக, அல்லேலூயா, நன்றாய் கவனியுங்கள். இந்த நீதிமானை குறித்து இவன் ஜெபம் பண்ண நிற்கிறான் அப்படிங்கிறத இப்ப நம்ம வாசிச்ச வசனம் சொல்லி தருது. இவன் என்ன ஜெபம் பண்ணாங்கிறத 33 வசனம் வரைக்கும் பார்க்க முடியும். 50 நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரோ, 45 பேர் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரோ, 40 பேர் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரோ என்று கேட்டு கடைசியில 10 பேர் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரோ அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. 26 வசனம் பாருங்க. அதற்கு கர்த்தர், நான்
ஐம்பது நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், உங்கள் வீட்டில் ஜெபிக்கிற உங்கள் கணவர் நிமித்தம் உங்கள் வீடு பாதுகாக்கப்படுகிறது, உங்கள் வீட்டில் ஜெபிக்கிற உங்கள் மனைவி நிமித்தம் உங்கள் வீடு பாதுகாக்கப்படுகிறது, யாரோ ஒருவர் உங்களுக்கு ஜெபிக்கிறது நிமித்தமாகவே நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். உங்கள் உழைப்பினால் அல்ல, உங்கள் உழைப்பினால் அல்ல, உங்கள் உழைப்பினால் அல்ல. ஓடா ஓடா தெய்றேன் ஐயா, நம்ம எல்லாரும் செய்யணும். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் படைச்சி வச்சது எதற்கு? பண்படுத்தி அதை பயன்படுத்து. இன்னும் உண்மையா சொல்ல போனா இந்த கடின உழைப்புக்கான ஒரு விஷயம் நம்ம மேல விழப்பட்ட சாபமும் கூட. நம்ம இன்னும் லகுவா வேலை பார்த்திருந்திருக்கலாம். ஆமா, ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு நான் அடிக்கடி சொல்றது அதுதான், நீங்க சிம்பிளி 8 மணி நேரம் வேலை பாருங்க, மற்ற நேரம் 8 மணி நேரம் உங்க தனி ஜபம் பண்ணுங்க, குடும்ப ஜபம் பண்ணுங்க, ஏசப்பாவை அறிவிங்க, 8 மணி நேரம் நிம்மதியா தூங்குங்க. நீங்க ஆவிக்குள்ள கரெக்டா இருந்தீங்கன்னா உங்க தூக்கத்திலே உங்க ஆசீர்வாதம் உங்க வீட்டை கதவை தட்டும். ஜபத்தை கூட்டி பாருங்க, ஜபத்தை கூட்டி பாருங்க, யோசித்து பாருங்க. பைபிள்ல பல சம்பவங்கள் இருக்கிறது, நான் ஜஸ்ட் கொஞ்சம் சொல்லிட்டு இன்னைக்கு முடிக்கிறேன். நீங்க வீட்டில் போய் அதை தேடி பாருங்க. ஐயா, சோதோம் குமாராவில் தன் கண் இஷ்டத்தின்படி ஓடின இவனுடைய சகோதரன் இருக்கிறான், குடும்பத்தான் இருக்கிறான் என்பதற்காக திறப்பில் நிற்கிறான். எனக்கு இன்றைக்கி காலையில் இதை திரும்ப போது ஒரு காரியம் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்திச்சு. 22வது அதிகாரத்தில் தான், 21வது அதிகாரத்தில் தான் குமாரனையே கொடுக்கிறார் கர்த்தர். இவன் 100 வருஷ எதிர்பார்ப்பின் வாக்குத்தத்த ஆசீர்வாதமே இதுக்கு பின்னாடி தான் வருகிறது. தனக்கு ஆசீர்வாதம் இன்னும் வரவில்லை, ஆனால் இவனோ தேசத்துக்காக நிற்கிறான், மற்றவருக்காக நிற்கிறான். இன்னைக்கு தேசத்துக்காக இப்படி ஜெபிக்கிற ஜெபம் மட்டும் உண்டா? யோசித்து பாருங்க. உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிங்கிற ஒரு ராஜரீக கட்டளை அல்லவா நமக்கு தந்திருக்கிறாரு. இந்த ஆபிரகாம் எவ்வளவு பெரிய நீதிமான். நீங்கள் அங்கே வாசிக்கும் போதே 18வது அதிகாரத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம அடிக்கடி படிச்சிருக்கிறோம் பாருங்க. 17வது வசனத்திலிருந்து பாருங்க, ஆபிரகாம் பெரிய பலத்த, வேகமாக படிக்க வேண்டாமா, எல்லாரும் படிக்க வேண்டாமா, அவனுக்குள் நான் செய்ய போகிறதை. சூப்பர், எல்லாரும் படிக்கிறது பெரிய பெரிய மகிழ்ச்சி. சத்தமாக படிங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவன் தன் பிள்ளைகளுக்கும். ஏலை இங்கே சொத்து கிடக்கு, ஏலை அவன்கிட்ட காசு வாங்கிக்க, ஏலை இதை பண்ணு அதை பண்ணுன்னு அப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டான். வசனத்தை சொல்லிக் கொடுப்பான், ஜபத்தை சொல்லிக் கொடுப்பான் அப்படிங்கிறாரு. அவர் சொல்லிக் கொடுக்கறத பாருங்க, நீங்கள் நீதியையும் கர்த்தருடைய வழியை என்று கட்டளையிடுவான் என்பதை தேவனே அறிந்திருக்கிறாராம். அந்த நீதிமான் தான் இங்கே ஊக்கமாய் ஜபிக்கிறான். இன்னைக்கு என்னை குறித்து, உங்களை குறித்து, நம்மை குறித்து தேவன் என்ன சொல்லுவார்? Can you say that from your heart? உங்கள் இருதயத்திலிருந்து இன்றைக்கான பதில் உங்களுக்கு சொல்ல முடியுமா? என்னை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? என் மகன், என் மகள் ஜெபிக்கிறாள். ஏன் மகன், சிலர் என்ன தெரியுமா, பிள்ளைய செல்போனை பார்க்க வச்சுட்டு இவங்க வேலை பார்க்க போயிட்டாங்க, பிள்ளைக்கு இவியலும் உட்கார்ந்து என்ன காட்டிட்டு இருக்காங்க, பார்ல இல்ல நல்லா பார்ல, இது என்ன இல்ல, இவியலுக்கு புரியலையா? சிலர்லாம் ஆவியானவர் அவ்வளவு வேதனையோட பேசிக்கிட்டு இருக்கிறார். பேரம் பேத்திய நீங்க பாவம் செய்ய வைக்காதீங்க, ஆசீர்வாதத்தை நீங்கள் தான் தடுக்கிறீர்கள். வீட்டில் உட்கார்ந்தா நீதியை சொல்லி கொடுங்க. நீங்க முழங்கால் போட்டா உங்க பிள்ளை முழங்கால் போடும், நீங்க வேதத்தை வாசிச்சா உங்க பிள்ளை வேதத்தை வாசிக்கும். ஆபிரகாம மாதிரி ஜெபம் பண்ணுவோம், வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ரெண்டாவது, நீங்க ஆதியாகமம் 32வது அதிகாரம் பாருங்க, 32வது அதிகாரம், 28வது அதிகாரம் பாருங்க. 28வது அதிகாரத்தில் யாக்கோபின் ஜெபம், அவன் தேவனை சந்தித்த உடனே அவன் ஆண்டவட்ட பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றான். அன்னைக்கெல்லாம் எப்படி பொருத்தனை பண்ணணுடே தெரியாது. அப்போ அவன் என்ன பொருத்தனை பண்றான், நாம் என்னை தேவன் காப்பாற்றி. 20வது வசனத்தில் பாருங்க, அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடே
இருந்து நான் போகிற வழியில் என்னை உண்ண ஆகாரமும். இவனுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லாத நிலைமையில் அவன் நின்னதுனால இப்படி ஜோமண்ணா. அப்போன்னு சொன்னால் எனக்கு கர்த்தர் கொடுக்கறதுலலாம் நான் அவருக்கு என்ன கொடுப்பேன்? இது வெளிப்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தை. அவனுக்கு ஒரு நாளும் தெரியாது இது தசமபாகம் அப்படின்லாம் தெரியாது. ஆனால் பின்னாட்களில் தான் கர்த்தர் அதை நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார். புதிய ஏற்பாட்டில் அது இருக்கா இல்லையேன்னு ரொம்ப தேவையில்லாமல் பேசுகிறாங்க. ஓவராக குழப்பாதீங்க, உங்கள் மண்டையை ரொம்ப அறிவாக்காதீங்க. ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்படியுங்கள். அல்லேலூயா சார். அப்போ அவன் அப்படி ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்ன மாதிரியே கர்த்தர் அவனை நடத்தினார். இப்போ 32 அதிகாரத்துக்கு வாங்க. வாட் அ கிரேட் வேர்ட் ஆஃப் காட். 32:10 பாருங்க, 9-10 வாசிக்கலாம். இது உங்களுக்கு நடக்கணும். இப்போ இன்னைக்கு இவ்வளோ நேரம் செய்தி கேட்குறீங்களா, இது உங்களுக்கு இன்றைக்கு நடப்பதாக. ஆமீன். பின்பு யாக்கோபு ஆபிரகாமின் தேவனும் உனக்கு நான் என்ன செய்வேன் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு. நீ தொடர்ந்து உன் வேலையை செய், உன் வீட்டுக்கு போ, உன் காரியத்தை செய், எனக்கு பயந்து செய். நான் உனக்கு என்ன செய்வேன்? அடியேனுக்கு தேவன் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும், நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை இப்பொழுது இவ்விரண்டு. ஹாலேலூயா. திரும்பி பாருங்க, ஆண்டவரை நம்பி வந்த உங்களை சும்மா விட்டாரா? இதுவரைக்கும் உங்களை எப்படி நடத்தி இருக்கிறாரு? அப்போ இப்பொழுது இருக்கிறத பார்க்கல 1000 மடங்கு ஆக்க அவர் ரெடி. நீங்கள் ஊக்கமாக ஜோமன் ஆயத்தமா? இந்த யாக்கோபு ஜோமன்றா இருப்பாருங்க. இந்த 32:22 வாங்க. ராத்திரியிலே தன் 2 மனைவிகளையும் தன்னுடைய 16 இப்போ இவன் ஜோமன்றதுக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? அக்கறைப்படுத்திட்டான். நம்ம ஜோம் பண்ணணும்னா சிலதை ஆஃப் பண்ணி வைக்கணும், செல்ல ஆஃப் பண்ணணும், அல்லேலூயா, கதவை பூட்டணும். வீட்டில் ஹால் கதவை திறந்து வச்சுட்டு உள்ள அறையில் ஜோம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஹாலில் வந்துட்டு எக்கோ அப்படின்னு இருப்பாவா? பிறகு இப்போ அண்டவரே அண்டவர் இப்போந்தான் வந்தேன், இசப்பா அவள் வந்துட்டாலே அவட்ட இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசினா நாளைக்கு ஒரு 100 ரூபாய்க்கு எதுக்காவது சப்போர்ட்டாக நிற்பா, அவட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடும் போறதான். ஏக்கா 3 மணி ஆயிட்டு, எப்போ 10 மணிக்கு உட்காந்தவிய, சாப்பாட்டையும் மறந்துட்டேன். முதல்ல அங்கே பூட்டுங்க, ஃப்ரண்டில் பூட்டுங்க, கேட்டை பூட்டுங்க. ஓஹோ, ஆள் இல்லை போல. வாய்ப்பு இருந்தால் கேட்டுக்கு வெளியிலையே கையை விட்டு வெளியில் பூட்டு போடுற மாதிரி என்ன போட்டுருங்க. ஓஹோ, வீட்டில் யார் இல்லை, ஆள். அந்த மாதிரி ஜோம் பண்ணுங்க. எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டான். விடியற் காலை வரைக்கும் ஜோம் பண்ணுறான். இவன் ஜோம் பண்ண உடனே கர்த்தரே இறங்கி வந்துட்டார். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம் யாரையே கொண்டு வந்துட்டு? அன்றைக்கே கர்த்தரை கொண்டு வருமே என்றால், அல்லேலூயா. யாக்கோபை போல தனிச்சு உட்கார்றதுக்கு இன்னைக்கு தீர்மானிங்க. 1 மணி நேரம் வாரத்தில் அந்த டெய்லி 1 மணி நேரம் ஜோமெண்ட்டு, அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வந்து பாருங்கள், உங்கள் போதகருக்குள்ளேருந்தே வேறு மகிமை புறப்படும். போதகர் அம்மாவுக்குள்ளேருந்து ஆராதனையில் இனிக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம் மிகவும் பலனுள்ளது. இன்னொரு பகுதியை மட்டும் நான் பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா, இந்த ஊக்கமான ஜபத்திற்கு அந்த யாக்கோபு சொல்லியிருக்கிற எலியாவின் ஜெபத்தை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். எலியா கருத்தாய் ஜெபிக்கிறார். 36 1 ராஜாக்கள் 18:36 அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே எலியா வந்து ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய இஸ்ரவேலிலே நீர் நான் உம்முடைய, எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்குங்க, ஊக்கமாக ஜபிக்கிற அனுபவம். கடைசி இதே அதிகாரத்தில் உள்ள பகுதியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 42 பாருங்க. 42 ஆகா போஜனபானம், பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தின் தரை மட்டும்
ராஜாக்கள் சாப்பிட போயிடலான்னா ஜெபம் பண்ணுறவன் எங்கே தான் போகணும்? முழங்கால்ல தான் நிற்கணும். முழங்கால் தரை மட்டும் பணியும் அளவுக்கு குனிந்து முகங்குப்புற தன் முக முழங்காலப்பட குனிந்து ஊழியக்காரனை நோக்கி சமுத்திர முகமா ஏழாவது முறப்பை பார்க்கும்போது தான் சொல்கிறான், இதோ உள்ளங்க எத்தனை சிறிய மேகம். அவ்வளோதான் அவன் ஆகாப்பை பார்த்து சொன்னான், ரதத்தை பூட்டி கொண்டு ஓடிவிடும் அப்படின்னு சொன்னான். அதற்குள்ளாக வான மேகங்களினாலும் கருத்து என்ன உண்டாயிற்று, ஆகா ரதத்தில் ஏறி. ஆனால் கர்த்தருடைய கை, ஆ இவன் யாரு? ஊக்கமாக ஜோமுன்றவையா? இவன் ஓட்டம் எதை விட ஸ்ட்ராங்காக இருக்குது? ஏறக்குறைய 8 இல்லை 12 குதிரை பூட்டி போகிற ரதம் அதை விட எப்படி இருக்குது? ஜெபம் பண்ணுறவனுடைய வேகத்தை இந்த உலகம் ஒரு நாளும் பீட் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் மூலம் சந்திக்கப்படணும், நம்ம மூலம் சந்திக்கப்படணும். என் முழங்கால் முடக்குவோம்மா தேவ சமூகத்தில் இந்த காலை நேரத்தில் எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு.